The one and only, Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் இரண்டாவது தகுதி சுற்று போட்டியில் ராஜஸ்தானை எளிதில் வீழ்த்திய ஐதராபாத் அணி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் பேட் செய்த ஹைதராபாத் அணி கிளாசனின் அரை சதத்தால் ஹைதராபாத் அணி 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட் இழப்புக்கு 175 ரன்கள் சேர்த்தது. தொடர்ந்து களமிறங்கிய ராஜஸ்தான் அணிக்கு யஷஸ்வி ஜெய்ஸ்வால் அதிரடியான தொடக்கம் தந்தார். 21 பந்துகளில் 42 ரன்கள் விளாசி ஜெய்ஸ்வால் ஆட்டமிழந்ததும் ஆட்டம் ஐதராபாத் அணியின் பக்கம் திரும்பியது. கேப்டன் சஞ்சு சாம்சன், பராக், ஹெட்மயர் உள்ளிட்ட வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழக்க ஒரு பக்கம் ஜூரேல் மட்டும் போராடினார். மற்ற வீரர்கள் யாரும் கை கொடுக்காததால் ராஜஸ்தான் அணி 139 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியை தழுவியது. 36 ரன்கள் வித்தியாசத்தில் எளிதில் வெற்றி பெற்ற ஐதராபாத் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இதே மைதானத்தில் நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் கொல்கத்தா அணியை ஹைதராபாத் அணி எதிர்கொள்கிறது. ஹைதராபாத் அணியின் வெற்றிக்கு முக்கியமான காரணமாக அமைந்தவர்கள் ஹைதராபாத் அணியின் ஷபாஸ் அகமத் மற்றும் அபிஷேக் சர்மா தான். இருவரும் சேர்ந்து கொத்தாக 5 விக்கெட்டுகளை அள்ளினார்கள். ஷபாஸ் அகமத் 4 ஓவர்களில் 23 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். அவர் மொத்தம் 13 டாட் பந்துகளை வீசினார் என்பதே அவ்வளவு சிறப்பாக வீசியுள்ளார் என்பதை காட்டும். இத்தனைக்கு ஷபாஸ் இம்பாக்ட் பிளேயராகத்தான் விளையாடினார் என்பது ஆச்சரியமான விஷயம். அதேபோல் அதிரடி பேட்ஸ்மேனான அபிஷேக் சர்மா இந்த முறை பேட்டிங்கில் சொதப்பினாலும் பந்து வீச்சில் 4 ஓவர்களில் 24 ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டுகளை சாய்த்தார். இவர் பந்து வீச்சில் சிக்ஸர் கூட விட்டுக் கொடுக்கவில்லை. ஜெய்ஸ்வால் களத்தில் இருக்கும் வரை ராஜஸ்தான் அணியின் கையே ஓங்கி இருந்தது. ஆனால் ஷபாஸ் அபிஷேக் ஜோடி, ஜெய்ஸ்வால், சாம்சன், ரியான் பராக், அஸ்வின், ஹெட்மயர் என மொத்தமாக 5 பேரை தட்டி தூக்கிவிட்டனர். ஹைதராபாத் அணியின் கேப்டன் பேட் கம்மிங்ஸுக்கு தான் இந்த பெருமையெல்லாம் சென்று சேரும். கம்மிங்ஸ் எடுத்த சிறப்பான முடிவுதான் அந்த அணிக்கு வெற்றிக்கு வித்திட்டது. அதாவது ஹைதராபாத் அணி பேட்டிங் செய்த போது பந்து பெரிதாக திரும்பவில்லை, ஓரளவுக்கு பணியும் இருந்தது. ஆனால் ராஜஸ்தான் அணி பேட்டிங் செய்யும் போது அதிக பணி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நடந்ததோ வேறு. ஆம், இரண்டாவது இன்னிங்ஸில் சுத்தமாக பணி இல்லை. அவர் பவர் பிளேவுக்கு பின்னர் பந்து நன்றாகவே திரும்பியது. ஜெய்ஸ்வால் விக்கெட்டை ஷபாஸ் அகமத் வீழ்த்தியதை பார்த்த பின்னர் உடனே அபிஷேக் சர்மாவை பந்து வீச அழைத்தார் கம்மிங்ஸ். நடப்பு ஐபிஎல் சீசனில் அதிக அளவில் பந்து வீசாத ஒருவர்தான் அபிஷேக் சர்மா. அதாவது இதற்கு முன்பு ஒரே ஒரு போட்டியில்தான் அவர் பந்து வீசினார். ஆனால் சூழலை கருதி அவரை கொண்டு விக்கெட்டுகளை அள்ளினார் பாட் கம்மிங்ஸ். நன்றாக பந்து வீசி வந்த நடராஜன், புவனேஷ்குமார் உள்ளிட்டோருக்கு தலா 1 ஓவர் குறைத்து அபிஷேக் சர்மாவை பந்து வீச வைத்ததே பாட் கம்மிங்ஸ் செய்த ராஜதந்திரம். அதற்கு கைமேல் பலனாக ஐபிஎல் இறுதிப் போட்டியில் மீண்டும் ஒரு முறை விளையாடும் வாய்ப்பு ஹைதராபாத் அணிக்கு கிடைத்துள்ளது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நாளை நடைபெறும் போட்டியில் பாட் கம்மிங்ஸ் படை ஸ்ரேயாஸ் ஐயரின் படையுடன் மோதவிருக்கிறது. பார்ட்டி வேறுனாலும் ஐ பிரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only. Botticelli. Botticelli and Raphael. Shirts and trousers.